குவைத்தின் இன்றைய முக்கிய செய்திகள். குவைத்தில் பக்ரீத் பெருநாள் விடுமுறையை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து, குவைத் மங்காப் ஏரியாவில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்து, 5 மேற்பட்டவர்கள் பலி. அடுத்து, குவைத்தில் காப்பர் கேபிள்களை திருடிய வழக்கில் 4 ஆப்பிரிக்க நபர்கள் அதிரடி கைது. இது போல குவைத்தின் முக்கிய செய்திகளை பார்க்க போகிறோம். வீடியோ புதுசாக பார்க்குற நண்பர்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பாருங்க. முதல் செய்தி, குவைத்தில் பக்ரீத் பெருநாளைக்கு 3 விடுமுறை என அரசு அறிவித்துள்ளது. அதாவது, வரும் ஞாயிற்றுக்கிழமை June 16 முதல் செவ்வாய் June 18 வரை 3 விடுமுறை என குவைத் அரசு அறிவித்துள்ளது. இந்த விடுமுறை நாட்களில் அனைத்து அரசு நிறுவனங்களும் இயங்காது என நேற்று நடந்த குவைத் அமைச்சரவை வாராந்திர கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அடுத்த செய்தி, இன்று காலையில் குவைத் மங்கா பகுதியில் உள்ள ஒரு தொழிலாளர் கேம்பில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் சுமார் 5 பலியாகி இருக்கலாம் எனவும், இதில் சுமார் 45 மேற்பட்ட தொழிலாளர்கள் படுகாயம் அடைந்து பல்வேறு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளன என செய்திகள் வெளியாகியுள்ளது. அதுபோல, நேற்று குவைத் ஃபர்வானியில் ஒரு குடியிருப்பில் ஏற்பட்ட தீயை குவைத் தீயணைப்பு படை வீரர்கள் கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த சம்பவத்தில் ஒருவர் படுகாயம் அடைந்தார் என செய்திகள் வெளியாகியுள்ளது. அடுத்த செய்தி, குவைத் மக்கள் தொகை சமீபத்திய புள்ளி விபர கணக்கெடுப்பின்படி சுமார் 48,59,595 பேர் குவைத்தில் இருக்கிறார்கள் எனவும், இதில் குவைத்தி குடிமக்கள் மட்டும் சுமார் 15,46,208 பேர் என புள்ளி விவர கணக்கெடுப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த செய்தி, குவைத் தீயணைப்புத்துறையின் அதிகாரி ஜெனரல் முகமது அல் கரீம் அவர்கள் கூறுகையில், கோடை காலத்தில் வாகனங்களில் மொபைல் போன்கள், போர்ட்டபிள் சார்ஜர்கள் மற்றும் வாசனை திரவன்களில் வாகனங்களில் பாதுகாப்பாக வைத்திருக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளார். அதுபோல, கோடை காலத்தில் தீயை அணைக்கக்கூடிய தீயணைப்பான் ஃபயர் எஸ்க்யூசர் அனைத்து வாகனங்கள் மற்றும் படகுகளை கண்டிப்பாக வைத்திருக்க வேண்டும் என கூறியுள்ளார். அடுத்த செய்தி, குவைத்தில் காப்பர் செப்பு கேபிள்களை திருடிய குற்றத்திற்காக ஆப்பிரிக்க நாட்டைச் சேர்ந்த 4 நபர்களை குவைத் போலீசார் கைது செய்துள்ளனர். அவர்களிடமிருந்து குவைத்தின் பல்வேறு பகுதிகளை திருடிய காப்பர் செப்பு கேபிள்கள் மற்றும் அதனை வெட்டக்கூடிய ஆயுதங்களையும் குவைத் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். நண்பர்களே, குவைத்தில் நீங்கள் ஒரு அருமையான கல்யாண பிரியாணி சாப்பிடணுமா? மறக்காமல் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். இவங்க சிக்கன் மற்றும் மட்டன் பக்கெட் பிரியாணி செல் பண்ணுறாங்க. இவங்க இந்த பிரியாணி கூட தயிர், வெங்காயம், கத்திரிக்காய் சட்னி, எக்லாம் கொடுக்குறாங்க. மறக்காமல் டேஸ்ட் பண்ணுங்கள். இதுபோல் குவைத்தின் முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள சப்ஸ்கிரைப், லைக் பண்ணி இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.